சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ரெட் கலரில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வர வீடியோஸ்களை பார்க்குறதுக்காக பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் இந்தியாவில் இருக்கிற 5 ஆச்சரியமூட்டும் இடங்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற இடம் இந்தியாவிலேயே ரொம்ப மர்மமான இடம் அப்படின்னு சொல்லப்படுற பாங்கார் கோட்டை. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த பாங்கார் கோட்டை எங்கே இருக்குன்னா, ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கிற ஆழ்வார் மாவட்டத்தில் ஆரவல்லி அப்படிங்கிற மலைத்தொடரில் இருக்க சரிஸ்கா அப்படிங்கிற வனப்பகுதியில் அமைஞ்சிருக்கு. இந்த பாங்கார் கோட்டையை இந்தியாவில் இருக்கிற ரொம்ப திகிலான இடங்களில் ஒன்றா சொல்கிறாங்க. இந்த கோட்டையில் மாலை நேரத்துக்கு அப்புறம் சுற்றுலா பயணிகளை அனுமதிக்கிறது இல்லை. இந்த கோட்டையை பற்றின பல அமானுஷ்யமான கதைகளும் உலா வருது. அதில் ஒன்று என்னென்னா, முன்னொரு காலத்தில் பாபா பாலநாத் அப்படிங்கிற ஒரு சன்னியாசி இந்த கோட்டைக்குள்ளே ஒரு சின்னதாக வீடு கட்டி வாழ்ந்து வந்ததாகவும், அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, தன்னோட வீட்டை விட பெருசாக ஒரு கட்டிடம் கட்டி அந்த கட்டிடத்தோட நிழல் தன் வீட்டின் மேல் விழுந்துச்சுன்னா இந்த மொத்த கோட்டையுமே அழிஞ்சிரும் அப்படின்னு சாப விட்டதாகவும், அதனாலேயே இங்கே யாரும் வசிக்காமல் கோட்டையை காலி செஞ்சுட்டு போனதாகவும் ஒரு கதை சொல்லப்படுது. இன்னொரு ஸ்டோரி என்ன சொல்கிறாங்கன்னா, சின்ஹா அப்படிங்கிற ஒரு மந்திரவாதி இந்த கோட்டையில் வாழ்ந்து வந்ததாகவும், ரத்னாவதி அப்படிங்கிற ஒரு இளவரசி மீது காதல் கொண்டு அவளை திருமணம் முடிக்கணும் அப்படின்னு நினச்சாராம். ஒரு நாள் இளவரசி தன் தோழியரோட வாசனை திரவியம் வாங்க சந்தைக்கு போகும்போது அந்த மந்திரவாதி அந்த வாசனை திரவியத்துக்கு பதிலாக சூன்யத்தால் செஞ்சிட மயக்கும் திரவியத்தை வச்சிட்டாராம். இதை எப்படியோ அறிந்து கொண்ட இளவரசி மந்திரவாதி மாற்றி வைத்திருந்த வசிய திரவியத்தை எடுத்து அருகில் இருக்கிற ஒரு பெரிய உருளையான பாறை மீது வீச அந்த பாறை உருண்டு வந்து மந்திரவாதியை நசுக்கி கொன்றுச்சான். சாகிற தருவாயில் அந்த மந்திரவாதி இந்த பாங்கர் கோட்டையில் இனிமேல் யாரும் வாழ முடியாது அப்படின்னு சபிச்சதாகவும், அப்படி சபிச்ச சில காலத்திலேயே முகலாயர்கள் இந்த கோட்டையை முற்றுகையிட்டு கைப்பற்றியதாகவும் சொல்கிறாங்க. அப்போது அந்த கோட்டையில் வாழ்ந்து வந்த இளவரசி உட்பட 10,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பாலடைந்த நிலையில் இருக்கும் இந்த கோட்டையினுள் இன்றும் அந்த மந்திரவாதி மற்றும் அவன் காதலித்த இளவரசி ஆகியோரது ஆவிகள் இன்றும் அந்த கோட்டையை சுற்றி உலா வருவதாக சொல்லப்படுது. பகலில் கூட இந்த கோட்டையினுள் இருக்கும் சில பகுதிகளுக்கு யாரும் நுழைய முடியாதபடி அந்த ஆவிகள் சுற்றி வருவதாகவும் சொல்லப்படுது. அப்படி இந்த கோட்டையினுள் என்னதான் இருக்குது, இந்த கோட்டையின் முக்கிய நுழைவு வாயிலான பூத் பங்களா அதாவது பீய்களின் வீடுன்னு சொல்கிறாங்க. அதன் மூலம் உள்ள நுழைஞ்சோம்னா அனுமர் கோவில், கோபிநாத் கோவில், மங்களதேவி கோவில், கணேஷ் கோவில் போன்ற பல்வேறு ஹிந்து கடவுளர்களின் கோவில்களையும், ராஜ பரம்பரையினர் வசித்த மாளிகைகள், வியாபாரிகள் வசித்த ஹவேலிகள் போன்றவற்றையும் காணலாம். இந்த பாங்கார் கோட்டை எவ்வளவு தூரத்தில் இருக்குன்னா, டெல்லியிலிருந்து சுமார் 235 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குங்க. கொஞ்சம் திகிலான இடத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயம் ஒரு முறை இந்த கோட்டைக்கு போயிட்டு வாங்க. மனிதனின் மூளைக்கும் அறிவியலுக்கும் அப்பாற்பட்ட இயற்கை வினோதங்கள் உலகம் முழுவதும் பரவி கிடக்குங்க. அவ்வாறான அதிசயங்களில் ஒன்றுதான் இந்த காஷ்மீரின் காந்தமலை. அப்படி அங்கே என்ன மர்மம் இருக்குது? நீண்ட தூர வாகன ஓட்டிகளின் சொர்க்கமாக திகழும் லடாக்கில் இருக்கும் ஓர் இயற்கை அதிசயம்தான் காந்தமலை. இந்தியாவின் காஷ்மீர் மாநிலத்தின் லே என்னும் இடத்திலிருந்து லடாக் செல்லும் நெடுஞ்சாலையில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 11,000 அடி உயரத்தில் இம்மலை அமைந்துள்ளது. இவ்வழியாக செல்லும் வாகனங்கள் இம்மலை இருக்கும் திசை நோக்கி ஈர்க்குது அப்படின்னு நம்பப்படுது. அதனால இம்மலை காந்தமலை அப்படின்னு சொல்கிறாங்க. காந்தமலைக்கு அருகே உள்ள சாலையில் போடப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட கட்டத்துக்குள் கார் அல்லது இதர வாகனங்களின் இன்ஜினை ஆஃப் செஞ்சு நியூட்ரல் கியர் ஸ்டாப் பண்ணும் போது அது தானாகவே காந்தமலை பக்கம் நகருது. நார்மலாக மலைப்பகுதிகளில் வாகனங்கள் தாழ்வான பகுதிகளை நோக்கி நகர்ந்து செல்லும். ஆனால் இம்மலையில் எதிர்மறையாக நடக்கிறது. மேடான பகுதியில் 10 கிலோமீட்டர்லேருந்து 20 கிலோமீட்டர் வரை வாகனத்தின் எடைக்கு ஏற்றவாறு தானாக காந்தமலை இருக்கும் திசை நோக்கி வாகனங்கள் பயணிப்பது அதிசயமாக உள்ளது. இந்த மலை பறக்கும் விமானங்களை கூட தன் பக்கம் கவர்ந்திழுக்கும் சக்தி கொண்டதாக கூறப்படுது. இம்மலையில் உள்ள அதிகப்படியான புவியீர்ப்பு சக்தி தான் வாகனங்களை கவர்ந்திழுக்கிறது என்று ஒரு தரப்பு அறிவியலாளர்களும், இது ஒளியியல் கண்மாயம் அதாவது ஆப்டிக்கல் இல்யூஷன் அப்படின்னு மற்றொரு தரப்பு அறிவியலாளர்களும் தெரிவிக்கின்றனர். இருப்பினும் இதற்கான உண்மை இன்றும் கண்டறியப்படவில்லை. புரியாத புதிராக உள்ள இந்த காந்தமலைக்கு ஒவ்வொரு வருடமும் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் ஆயிரக்கணக்கான மோட்டார் வாகன ஓட்டிகள் வந்து செல்கின்றனர். அசாம் மாநிலத்தின் ஒரு பகுதியில் ஆயிரக்கணக்கான பறவைகள் கொத்து கொத்தாக வந்து தற்கொலை செய்து கொள்ளுமாம். அசாமின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள அழகிய சிறிய நகரம் சில்சார். இது மிகுந்த சுற்றுலா அம்சங்கள் நிறைந்த பல கிராமங்களை கொண்டு சிறப்பாக விளங்கும் ஒரு பகுதி. சில்சார் தன்னுள்ளே ஏகப்பட்ட ஆச்சரியங்களை கொண்டு இங்கு வரும் சுற்றுலா பயணிகளை பிரமிப்பில் ஆழ்த்தும் அழகிய நகரம்.
ஜதிங்கா கிராமம் சில்சா நகரத்திலிருந்து சுமார் 80 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. இங்கு தான் பறவைகள் ஆயிரக்கணக்கில் வந்து தற்கொலை செஞ்சுக்குதான். இதுக்கு என்ன காரணம், தற்கொலை செஞ்சுக்கிற பறவைகள் சரியாக இந்த இடத்த எப்படி செலக்ட் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே சொல்கிற நாட்டுப்புற கதைகளின்படி இந்த கிராமத்தில் பறவைகள் தற்கொலை செய்து கொள்வதாக நம்பப்படுது. ஆனாலும் ஒரு சிலர் இதை நம்ப மறுக்கிறாங்க, இது வெறும் கட்டுக்கதைன்னு சொல்கிறாங்க. ஆனால் அறிவியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, பறவைகள் உண்மையிலுமே தற்கொலை பண்ணிக்கல, கொலை செய்யப்படுது அப்படின்னு நிரூபிச்சிருக்காங்க. ஆனால் இந்த கொலைகள் அமாவாசை நாட்களில் தான் அதிகம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இலையுதிர் மாதத்தில் வரும் அமாவாசை இரவுகளில் இந்த பள்ளத்தாக்கில் பறக்கும் பறவைகள் தங்களது இலக்கிலிருந்து தவறி விடுவதாக சொல்லப்படுது. பறவைகள் நிலவு ஒளியை கொண்டே இந்த பகுதியில் இறை தேடுதான். அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்து மக்கள் மேலே பலர் குற்றம் சொல்கிறாங்க, அதாவது இவங்க பயங்கரமானவங்க, ஏமாற்றுக்காரர்கள் அப்படின்னு. ஏன்னா இந்த உள்ளூர் மக்கள் விளக்கு வெளிச்சத்தில் இந்த பறவைகளை ஈர்த்து கொன்று சாப்பிட்றாங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க. அப்படியே கொன்று சாப்பிட்ருந்தாலும் இறந்த புகைப்படங்கள் ஊடகங்களில் எப்படி வருது அப்படிங்கிறது கேள்விக்குறி. ஒருவேளை அனைவரும் பறவைகளை கொன்றாலும் இத்தனை 1000 பறவைகள் திரும்ப திரும்ப ஏன் இங்கு வருகின்றன, அதுவும் ஒரு கேள்வி. அதனால் இந்த இடம் ஒரு புரியாத புதிராகவே இருக்குது. எலும்புக்கூடு ஏரி அப்படின்னு சொல்லும் போதே திகிலாக இருக்குது. ஆமாங்க, 2nd உலகப் போருக்கு பின் இமயமலை பள்ளத்தாக்கில் ஒரு மர்ம ஏரி இருப்பதை ஹரிகிருஷ்ண மதுங்கிறவர் கண்டுபிடிச்சிருக்காரு. சுமார் 4800 மீட்டர் ஆழமான இந்த ஏரி முழுவதும் பனிக்கட்டிகளால் மூடப்பட்டு பார்ப்பதற்கு ரம்யமான உணர்வை தருது. ஆனால் கோடை காலத்தில் பனி உருகி விலகும் போது அதனோட உண்மையான கோர முகமும் வெளிச்சத்துக்கு வருது. அத்தனை ஆழமான ஏரி முழுவதும் வெறும் எலும்பு கூடுகளாக நிரம்பி வழிய எலும்புக்கூடுகள் வாயை பிளந்து மேலும் பயத்தை ஏற்படுத்துது. எலும்புக்கூடுகளால் நிரம்பி வழியும் இந்த ஏரியை அந்த பகுதி மக்கள் ரூப்கொண்ட் ஏரி அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளவு எலும்புக்கூடு எங்கிருந்து அந்த பள்ளத்தாக்குக்கு வந்திருக்கும், என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத இன்னமும் தொல்லியல் ஆய்வாளர்கள் ஆய்வு செஞ்சுட்டு தான் இருக்காங்க. அதில் ஒரு பிரிவினர் பிரிட்டிஷ் ஆட்சிக்குட்பட்ட பகுதியாக இந்தியா இருந்தப்போ அவர்களை எதிர்த்து எல்லை தாண்டிய ஜாப்பனீஸோட எலும்புக்கூடுகளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, 2nd உலகப் போரை முடித்து மலை வழியாக வந்த இந்திய இராணுவ வீரர்கள் பனிப்புயலில் சிக்கி இறந்திருக்கலாம், அவங்களோட எலும்புக்கூடுகளாக இருக்கலான்னு சொல்கிறாங்க. நாட்டுப்புற கதைகள் இதை பற்றி என்ன சொல்லுதுன்னா, இமயமலை பள்ளத்தாக்கில் நந்தாதேவி அப்படிங்கிற ஒரு பெண் தெய்வம் வாழ்ந்துட்டு வரதாகவும் மலையை தாண்டி யாரும் போகக்கூடாதுன்னு எச்சரிக்கை செய்கிறதாகவும் சொல்கிறாங்க. அப்படி அதோட பேச்சை கேட்காம போகிறவங்க இப்படி ஏரியில் மிதக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஆனால் மிதக்கும் எலும்புக்கூடுகளை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தொல்லியல் ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த எலும்புக்கூடுகள் அனைத்தும் ஒரே காலகட்டத்தை சேர்ந்தது இல்லை, வெவ்வேறான காலகட்டத்தில் வெவ்வேறான பகுதிகளில் இருந்து மக்களாக இருக்கிறார்கள், அதிலும் பெண்கள் மற்றும் குழந்தைகளும் இருக்கின்றனர். அவர்களின் எலும்புக்கூடுகள் பெரும்பாலும் சேதமடையாமல் இருக்கிறது. ஆனால் இங்குள்ள ஆண்களின் எலும்புக்கூடுகள் பெரும்பாலும் படுகாயங்களுடன் காட்சி தருகிறது. இவர்கள் யார், எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் என்பதை குறித்து தீவிரமாக ஆய்வு மேற்கொண்டுட்டு வராங்க. பனிகாலத்தில் ரம்யமான ஏரி, கோடையில் நிரம்பி வழியும் எலும்புக்கூடு, அதுவும் வெவ்வேறான காலகட்டத்தை சேர்ந்தவை என பல திகிலூட்டு மர்மமாகவே இந்த ஏரி இன்னும் காட்சியளிக்கிறது. கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்லப்படுற கேரளாவின் மலப்புறம் மாவட்டத்தில் இருக்கு கொடிங்கி கிராமம். இந்த கிராமத்துக்குள்ளே போகும்போது அனைத்து வயதில் உள்ள இரட்டையர்களை பார்க்காமல் இருக்க முடியாது. சிறு வயது முதல் மூதாட்டி வரை பல இரட்டையர்களை இங்கு சர்வசாதாரணமாக காணலாம். 2000 பேர் மட்டும் வசிக்கும் இந்த கிராமத்தில் 500 பேர் இரட்டையர்கள். பள்ளிகள், கடைத்தெரு என பல இடங்களில் இவர்களை பார்க்க முடியுது. ஒரு வகுப்பில் மட்டும் 9 ஜோடி இரட்டையர்கள் படிக்கிறாங்களாம். இந்தியா முழுவதும் சராசரியாக 1000 பிரசவங்களுக்கு 9 பேர் இரட்டையர்களாக பிறக்கிறாங்க. இந்த கிராமத்தில் மட்டும் இதோட விகிதம் 1045 பேர் இரட்டையர்களாக உள்ளனர். இது மரபணு காரணமாக ஏற்படக்கூடும், மேலும் உள்ளூர்லேயே திருமணம் செய்கிறதுனால இரட்டையர்கள் பிறக்கிறாங்களோ அப்படிங்கிற சந்தேகமும் இங்கே இருக்கு. குடிதண்ணீர் காரணமாக இப்படி பிறக்கலாம் அப்படின்னு பல விஞ்ஞானிகள் ஆய்வு செஞ்சாங்க. இதுக்காக பல பேரோட எச்சில், உமிழ்நீர், தலைமுடி போன்ற மரபணு சார்ந்த பொருட்களை சோதனைக்கு எடுத்துகிட்டு போனாங்களாம். ஆனாலும் எந்த முடிவும் அவங்களுக்கு தெரியலையாம். வெளியூருக்கு திருமணமாகி போகிற பொண்ணுங்களுக்கும் இரட்டை குழந்தை தான் பிறக்குதான். கேரளாவுக்கு ஆயுர்வேத சிகிச்சைக்காக சுற்றுலாவுக்கு வரும் பல வெளிநாட்டினர் இந்த ஊரையும் விசிட் அடிச்சுட்டு தான் போகிறாங்க. இரட்டையர்களோட செல்ஃபி எடுத்துகிட்டும் போகிறாங்க. எது எப்படி இருந்தாலும் கடவுள் கொடுத்த இந்த வரத்தை நாங்கள் மகிழ்ச்சியாக ஏற்கிறோம் அப்படின்னு அந்த ஊர் மக்களே சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்தடுத்து வர தகவல்களை தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.